ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும்ல, நான் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுப்போ வந்து எனக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுது, அது மேபி உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் மெயினாக அந்த வீடியோ வந்தேன். என்ன அப்படின்னா, ஃபைபர் நெட்ஒர்க் தேடிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ஃபைபர் நெட்ஒர்க் வந்து பெருசாக இல்லை. ஸோ விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏர்டெல் இருக்குது, தென் ஜியோ இருக்குது அப்படின்னாங்க. நான் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா அவுட்ரு. ஸோ சிட்டியிலேருந்து பார்த்தா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மேலே வரும். ஸோ இங்கே கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு டவுட்டு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி ஏர்டெலுக்கும் ஜியோக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து லொக்கேஷன் அனுப்புங்க, செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாங்க. ஓகே, லொக்கேஷன் அனுப்பி விட்டோம். அப்புறம் பட் பார்த்தா வந்து என்னோடய லொக்கேஷனில் அவைலபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ போச்சு, ஏன்னா ஃபைபர் அந்த ஸ்பீடு இல்லாமல், நெட்டு ஸ்பீடு இல்லாமல் எந்த பக்கம் பண்ண முடியாது. சரி, என்னடா பண்ணுற அப்படிங்கும்போது அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னென்னா, லோக்கல் கேபிள் நெட்ஒர்க் போடுறாங்களேங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து செட்டப் பாக்ஸ் இல்லை, அந்த லோக்கல் கேபிள் பண்ணுறாங்கள, அவங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் இந்த நெட்ஒர்க்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு, இது எப்படி அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும்ன்ட்டு. அப்புறம் எங்கள் ஏரியா அந்த பர்சன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசி வர சொல்லி நேராக ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ராட்பேண்டோட பேண்ட்வித்தை வந்து அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்கிட்டு அவங்க வந்து நம்ம கேபிள் மூலமே வந்து தனியாக அதே பிளானு அது எல்லாமே அதே கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஏர்டெல் போடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தா, அதாவது நெட்டு வேணும், ஃபைபர் நெட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ரேட் தான். ஒரு 469 இருக்குது, 799 இருக்குது, 500, 1000 அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. சில வில்லேஜில் இருக்கிறவங்களாம், வில்லேஜ்ன்ட்டு இல்லை, கொஞ்சம் அவுட்டர் இருக்கிறவங்களாம் வந்து ஃபைபர் யூஸ் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்கள் ஏரியாவில் லோக்கல் கேபிள் நெட்ஒர்க் போடுறவங்களை போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஃபைபர் கிடச்சிரும். ஸோ ஃபைபர் வந்து எனக்கு ரெடியாக இருக்குது. ஃபோன்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் உடனே ஃபைபர் போட்டுருவேன். ஸோ இந்த விஷயம் தான் உங்களுக்கு சொல்லான்னு இருந்தேன். இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸாக இருக்கும், கண்டிப்பாக யூஸாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.